రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాహార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్తదితరాని త్రిణాయమేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయ తయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులవతేర్వకులాభిరామం శ్రీమత్సదంఘ్రీగుణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్సమహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణుపరకాళయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమణిం ప్రణతోస్తి నిత్యం భక్తామృతం విశ్వదనానుమోదనం సర్వార్థదం శ్రీ షటహోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినాడెన్రుం తెన్కురుహూరెన్రుం మరువినియ వన్పురుణలెన్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே சடிந்து மனத்தாலும் வாயாலும் வன்புருகூர் பேணும் இனத்தார எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சரகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் தேயிர் ஸ்ரீராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் வீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற பாண்டிகழும் சோலி மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தகராகி தொப்பியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீவன்நாத முனீந்திரவம் ஸ்ரீதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்தசாரக்ரமாத் வியாகுர்வன் நிகவாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యోమే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్రశత్సంఖ్యక భాష్యకారం షఠాది నామానమహం ప్రపద్యే. తిరువాయిమణిలే நாலாம் பத்திலே ஒன்பதாம் திருவாய் வழி நன்னாதார் முருவளிப்ப என்பதாக இந்த சம்சாரத்திலே பகவானுடைய தன்மையை புரிந்து கொள்ளாமல் பகவானுடைய கருணையை புரிந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். பகவத் தத்துவத்தையே தெரிந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவர்களோடு கூட வாசம் செய்வது மிகவும் மோசமான ஒன்று. அப்படி ஒரு நிலை தேவையில்லை என்பதாக ஆழ்வார் சொல்லப் போகிறார். அதாவது நமக்கு சுகம் என்பது என்ன, துக்கம் என்பது என்ன? எல்லா சுகமும் சுகம் இல்லை, எல்லா துக்கமும் துக்கம் இல்லை. ந சுகம் சுகமித்யாகு, ந துக்கம் துக்கமித்யே. சுகத்தை சுகம் சொல்ல மாட்டாளாம், துக்கத்தை துக்கம் சொல்ல மாட்டாளா மகான்கள்ல. அதாவது மற்ற பேருக்கு எது சுகமா இருக்கோ அதுதான் சுகம் சொல்ல மாட்டான், மற்ற பேருக்கு எது துக்கமா இருக்கோ அதை துக்கம்னு சொல்ல மாட்டான். சாதாரணமாக லோகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனுஷர்களுக்குமே சுகம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நிறைய ஐஸ்வர்யம் கிடைச்சா சுகம், இன்னும் சரீரத்தில் இந்திரியங்களுக்கு நல்ல போக்கியமான விஷயங்கள் அதனுடைய போகம் கிடைத்தால் அது சுகம் என்றதாக இருக்கும். ஆனால் துக்கம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, இதனுடைய வியோகம், ஐஸ்வர்யம் நஷ்டப்பட்டு இருக்கும் அப்படின்னா, லட்சக்கணக்கில் பைசா நஷ்டம் அப்படின்னா, அதை காட்டிலும் பெரிய துக்கம் கிடையாது. நமக்கு இஷ்ட ஜனங்கள், இஷ்ட பந்துக்கள், அவளுடைய வியோகம் திடீர்னு வந்திருக்கிறோம், அதுவே ஒரு பெரிய துக்கம்.
அதே மாதிரியாக நம்ம ஆசைப்பட்ட ஒரு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காமல் போனால் அதுவே ஒரு பெரிய துக்கம் அப்படிங்கிறதாக இருக்கு. ஆனா மகான்கள் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, இது இல்ல, இதெல்லாம் சுகம் மாதிரி தோணும், ஆனால் சாஸ்வத சுகம் இல்லையே, நிரந்தர சுகம் இல்லையே, துக்கங்கள்லாம் துக்கம் மாதிரி தோணும். ஒரு இஷ்டஜன வியோகம் அப்படின்னு வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப இஷ்டமானவர் ஒருத்தர் அவருடைய வியோகம் வந்துருச்சு அப்படின்னா அது துக்கமா இருக்கு, ஆனா எத்தனை காலம் அது துக்கம், எத்தனை காலம் வரும், அதுக்காக நீ சாப்பிடாம இருக்க முடியுமா, அதற்காக தூங்காம இருக்க முடியுமா, என்ன பண்ணாம இருக்க முடியும், வியோகம்னு வந்துருக்கு அவ்வளவுதான். ஸ்மசானாந்தானி வைராக்கியம், ஸ்மசானாந்தஞ்ச வைராக்கியம் தான், வைராக்கியங்கிறது ஸ்மசானம் வரைக்கும் தான் ஒரு பழமொழி இருக்கு சமஸ்கிருதம், காட்டுக்கு போற வரைக்கும் தான், ஏன்னா அதுக்கப்புறம் பசி வந்து, பசி வந்தாச்சுன்னா அப்புறம் அவர் என்ன இவர் என்ன யார் விட்டா யார் இல்லைங்கிறதுல முக்கியம் இல்லை. ஏன்னா நம்முடைய சுகங்கிறது அப்ப வேற மாறி போயிடும், ஆகாரம் தான் சுகம் அப்படின்னு ஆயிடுச்சு, ஐஸ்வர்யம் தான் சுகம் இருக்காலும் கடைசி வரைக்கும் ஐஸ்வர்யம் சுகம் இல்லை, ஆகாரம் சுகம் அப்படின்னு தோணும், ஆகாரம் சுகம் தான் கடைசி வரைக்கும் ஆகாரம் சுகம் இல்லை, ஆரோக்கியம் சுகம் அப்படின்னு ஆயிடும், ஆரோக்கியம் சுகம் தான் கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கும், ஸ்திரமான ஒரு சுகம் அப்படின்னு ஒன்று கிடையாது, ஸ்திரம் கிடையாது மாத்திரம் இல்லை, சுகத்திலையும் துக்கம் கலந்துருக்கும், துக்கத்திலையும் சுகம் கலந்துருக்கும், இதெல்லாம் பல வேதாந்தங்கள்லாம் பல இடத்துல சொல்றா இல்லாத, ஆனால் லோகத்தில் இதுதான் நடந்துருக்கு. மீதி யார் இருக்கான்னா மகான்கள் அருளாளர்கள் ஆச்சாரியர்கள், குலசேகரர் சொல்றார், குலசேகர் ஒரு ராஜாவாக இருக்கார், சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே, சேரகுலத்துல பெரிய ராஜாவாக இருந்து பல ராஜாக்கள் அவர்கள் கப்பம் கட்டும்படி இருந்தவர், அவர் பெருமாள் கிட்ட என்ன பிரார்த்திக்கிறார் அப்படின்னா, எனக்கு இந்த சுகங்கள் எல்லாம் கொடுக்காத, என்ன ராஜா வாக்காத, எனக்கு இந்த ஐஸ்வர்யம் வேண்டாம், கம்பவதையானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பவரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன், அல்ல மத யானை மேல இருந்து பவனி வந்து இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு பாக்கியம் அது எனக்கு வேண்டாம் வேண்டாம்ங்கிற, எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனுமாவேனே, திருவேங்கிற மலையில ஒரு மீனாகவோ ஒரு கொக்காகவோ ஒரு மேகமாகவோ ஒரு அருவியாகவோ ஒரு நாரையாகவோ ஏதோ ஒண்ணு, ஒரு பாறையாகவோ ஏதோ ஒண்ணு இருந்தா போறோம், எம்பெருமானோட இருந்தா போறோம், எம்பெருமானை விட்டு பிரித்து ஐஸ்வர்யங்களோட என்னை சேர்த்து ஆக்கிடார், எனக்கு ஐஸ்வர்யங்கிறது எம்பெருமான் தான், அதுதான் பெரிய ஐஸ்வர்யம், அதுதான் வேணும் அப்படிங்கிற, நீ இது தவிர நீ சொர்க்கலோகமே கொடுத்தா கூட அதுவும் வேண்டாம், பூநேர் செல்வத்து உடன் பிறவி யான் வேண்டேன், ஆனே வேள்வென்றான் அடிமை திறமல்லான், கூநேடு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோநேரி வாழும் குருகாய் பிறப்பேனே, ஊநேறு செல்வத்து நல்ல ஐஸ்வர்யம், அந்த உடம்பு நன்னா வளர்க்கலாம் ஒரு குறையும் இல்லாமல், நன்னா வேலை வேலைக்கு சகல போகங்களோடு கூட ஆனந்தமாக இருக்கலாம், உடல் பிறவி யான் வேண்டேன், அந்த செல்வத்தோடு கூட இருக்கக்கூடிய பிறவியின் கொள்ளும் ஒரு பெரிய ராஜாவாக இருந்து எந்த குறையும் இல்லாமல் ஐஸ்வர்ய சக்கரவர்த்தியாக இருந்து ஐஸ்வர்யத்தை அனுபவிச்சுண்டு ராஜ்யத்தையே பரிபாலனம் பண்ணிட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னார்னா தெரிஞ்சுன்னு சொல்றேன், அதாவது ஒரு ராஜாவா இருக்கிறவர் சொல்றார், நாம வேண்டாம்னு சொல்லலாம், எனக்கு ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலாம், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா எனக்கு ராஜ்யம் யாரும் கொடுக்குறா யாரும் கொடுக்கலையே, ஆனா பரதாழ்வான் மாதிரி பெருமாள் ராமன் மாதிரி இல்லைங்கிறா, ராமனுக்கு ராஜ்யம் ராமன் ராஜ்யம் வேண்டான்னு தொடர்ந்த, பரதாழ்வான ராஜ்யம் வேண்டான்னு தொடர்ந்த, ஆனால் ராமனுக்கு ராஜ்யத்தை யாரும் கொடுக்கலையே, தசரதரும் உனக்கு ராஜ்யம் கிடையாதுன்னு தான் சொல்ற, கைகையும் உனக்கு ராஜ்யம் கிடையாதுன்னு தான் சொல்ற, ஆனா பரதனுக்கு எல்லாம் ராஜ்யம் கொடுக்குறார், வசிஷ்டர் சொல்ற உன்னுடைய ராஜ்யம் எடுத்துக்கோன்னு, ஆனா பரதன் வேண்டாங்கிற, அது உயர்ந்தது இல்லையா, அந்த மாதிரி குலசேகரர் சொல்லும் போது அது உயர்ந்ததாக இருக்கு, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு, தேவலோகமே இருந்தாலும் வேண்டாம், எக்கோ பெருமாள் சொல்ற என்ன தேவலோகாக்கிரமணம் நாமரத்துவம் அகம் வினே, எனக்கு தேவலோகம் வேண்டாம், ஒரு தேவத்தன்மை எனக்கு வேண்டாம், எனக்கு பெருமாளோட கூட இருந்தா போதும்
அப்படிங்கிற திருவேங்கர் மலையில இருந்தா ஐஸ்வர்யம், ராஜாவா இருக்கிறது ஐஸ்வர்யம் இல்ல, திருவேங்கர் மலையில மீனா இருந்தா ஐஸ்வர்யம். ஏன்னா பெருமாளோட கூட இருக்கேன், ஒரு திவ்ய தேசத்துல இருக்கேன் அப்படிங்கிற. அப்ப இவர்களுடைய சுக துக்கங்கள்லாம் வேறையா இருக்கு. அதாவது குலசேகர ஆழ்வார் தான் இதுக்கு நல்ல உதாரணம். நான் ராஜாவா இருந்து சொல்றேன், ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம் வேற. நாளைக்கு மாசி புனர்வசு, மாசி புனர் பூசத்து எழில் வஞ்சி களத்தில் தோன்றி, அழகா சொல்றார் சுவாமி ஆழ்வார்களை பற்றி. பிரபந்த சாரத்தில் சாதிச்சார், பொன்புரையும் வேல் குலசேகரனே, மாசி புனர் பூசத்து எழில் வஞ்சி களத்தில் தோன்றி, அன்புடனே நம் பெருமாள் செம்பன் கோயில். ஆழ்வார்கள் அவதரித்த நாள், ஊர், திங்கள், அடைவு, திருநாமங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் ஞாபகத்துக்கணுங்கிறதுக்காகவே பிரபந்தசார். ஒவ்வொரு ஆழ்வார்களும் அவதாரம் பண்ண நாள், அவர்களுடைய ஊர், நட்சத்திரம், கொண்டாடம், அவர்களுடைய பாசுரங்கள், எத்தனை பாசுரம் கணக்கு உட்பட எல்லாம் தெரிஞ்சு வச்சு கொண்டாடம். குலசேகர ஆழ்வார்னா பெருமாள் திருமொழி, நன்பொருள் சேர் திருமொழி 105 பாட்டுங்கிற கொண்டாடணுமாம். நாம மாசி மாசம் புனர்வசு வந்திருப்பேன் குலசேகர ஆழ்வாராச்சே. ஏன்னா ஆழ்வார்கள் அவதரித்த நாள், ஊர், திங்கள், இந்த பிரபந்த சாரத்தில் எல்லாத்தையும் சொல்றேன். இது எல்லாமே விஷயம் அவதரித்தாங்கிறார் பாருங்க. அதாவது சாதாரணமா ஒரு மனுஷன் பிறந்தான் அப்படின்னா அதை எல்லாரும் கொண்டாடுவாளா அப்படின்னா கொண்டாட மாட்டேன். ஒரு மனுஷன் உயிரோடு இருந்தாலும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுடைய பிறந்த நாள் அவன் கொண்டாடி இருப்பான். அவன் போனப்புறம் அவனுடைய இறந்த நாள் தான் அவன் பிள்ளை கொண்டாடுவான், பிறந்த நாள் கொண்டாட மாட்டான். சாத்தந்த கூடாது பண்ணிட்டு இருப்பான். அப்போ பிறந்த நாளைக்கு என்ன மதிப்பு அப்படின்னா மனுஷனுடைய பிறந்த நாளைக்கு மதிப்பு கிடையாது, ஆனால் அவதரித்த நாள் அப்படின்னா மதிப்பு உண்டு. அவதரித்த நாள் ஏன்னா அவதாரம் அப்படின்னும் போது அத அவன் அவனுக்காக பிறக்கல, ஊருக்காக அவதாரம் பண்றான். அவதாரம் அப்படின்னு சொன்னாலே இன்னொரு பிரயோஜனத்துக்காக, ஒரு பெரிய க்ஷேமத்துக்காக, ஜெகக்ஷேமத்துக்காக, பரித்ராணாய சாதுனாம் விநாசாயத்தை திருப்திதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயான பெருமாள் தன்னுடைய அவதாரத்தை சொல்றாரு இல்லையா, ஜனங்களை ரட்சிப்பதற்காக நான் அவதாரம் பண்றேன்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி அவதாரம். ஆழ்வார்களுடைய அவதாரமும் ஆச்சாரியர்களுடைய அவதாரமும் அந்த மாதிரியான அவதாரம். அதால் தான் நம்ம கொண்டாடி இருக்கோம், இன்னைக்கும் எல்லா ஆழ்வாருடைய இதுவும் கொண்டாடி இருக்கும். அதனால அவதரித்த நாள் அப்படின்னு அந்த நாளுக்கு ஒரு தனிப்பெருமை இவர்கள் அவதாரம் பண்ணவர்கள். அது மாத்திரம் இல்லை, ஆழ்வார்கள்லாம் அவதார புருஷர், நம்மளை போல பிறவி எடுத்தவர்கள் கிடையாது. அது சுவாமி தேசியன் பல இடத்துல சொல்றார். நம்ம ஆழ்வாரை பற்றி சொல்லும் போதும் சத்தந்தோஷினி முதலான கிரந்தங்கள்லையும் பல இடங்கள்லையுமே ஆழ்வார்கள் சம்சாரிகளாக பிறந்து, அதாவது என்ன கேட்டான்னா ஆழ்வார்கள் யாருங்கிறத பற்றி பெரிய பிரச்சனை, பல விதமாக எழுதியிருக்காங்க. சுவாமி தேசியன் ஸ்பஷ்டமாக பல இடத்துல சாதித்த விஷயம் என்னன்னா இவர்கள் அவதார புருஷர்கள். நம்மை போல சம்சாரியாக இருக்கக்கூடிய சேத்தனர்கள் யாரோ ஒருத்தர் அனாதி காலமாக சம்சாரத்தில் வந்து 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 நடுவில் எம்பெருமானாலே மயர்வர மதிநிலம் அருளின் எவனம் சொல்ற மாதிரி மயர்வர மதிநிலம் மருளை பெற்று அவர்கள் ஆழ்வார்களாக மாறினார்கள் அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு. அது இருக்கட்டும், சுவாமி தேசியன் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா இப்படிலாம் இருக்கட்டும், ஆனால் இப்ப நாமளே இருக்கோம்னு வச்சுப்போம். நம்மளும் அனாதிகாரமாக சம்சாரத்தில் இருந்துட்டு நமக்கும் எம்பெருமானுடைய ஒரு அனுகிரகத்தால், இத்தனை நாளாக கிடைக்காத ஒரு பாக்கியம் எம்பெருமானுடைய ஒரு அனுகிரகத்தாலே கிடைச்சு சமாஸ்தான பரணாசியாதிகள்லாம் பண்ணி ஏதோ கொஞ்சம் ஞானம் வரப்பெற்று இருக்கும், எம்பெருமானாலே வந்தது. ஆனால் இந்த மாதிரி இல்லை ஆழ்வார், அதுக்கு ஒரு அவதாரம், பெருமாளுடைய அவதாரம், நித்திய சூழலுடைய அவதாரம். அது இருக்கிறது தான் இப்படி லோகஹிதமாக இப்படி ஒரு பெரிய ஒரு கீர்த்தனம் அப்படிங்கிற தர்மத்தை லோகத்தை முத முதல்ல பிரவர்த்தனம் பண்ணவர்களே ஆழ்வார்கள். இந்த லோகத்திலே கிடையாது கீர்த்தன தர்மங்கிறது, மனுஷன் கீர்த்தனம்னா வேத மந்திரங்கள்னாலே கீர்த்தனமும் புராண ஸ்லோகங்கள்னாலே கீர்த்தனமும் இருந்தே தவிர சொந்தம் வாக்கினால மனுஷன் கீர்த்தனம் பண்ணாங்கிறது ஆரம்பிச்சது ஆழ்வார்கள். பாஷையில கீர்த்தனம் பண்ணாங்கிறது ஆரம்பிச்சது ஆழ்வார்கள் தான். அப்போ இந்த மாதிரி கலியுகத்தில் ஒரு பெரிய தர்மத்தை ஆரம்பிச்சு வைக்கிற இவர்கள் மூலமாக பெருமாள். அதனால என்ன பண்றாருன்னா அபிநவ தசாவதாரம் அப்படின்ற பிரதாசேஸ்வரி சார் பெருமாளே பண்ண பத்து அவதாரம்.
அதே மாதிரியாக நித்திய சூரியனுடைய அவதாரங்கள் அப்படின்னு சததோஷங்களை சாதிக்கிறார். அதனால அம்சாவதாரம் நித்திய சூரியனுடைய அம்சாவதாரமா, பெருமாளுடைய அவதாரம் அப்படின்னு சொன்னா அம்சாவதாரம், பெருமாள் தன்னுடைய சக்தியை சேர்க்கிறது வாக்கிட்ட. அதனால நித்திய சூரியனுடைய அவதாரம் ஆழ்வார்கள் அப்படின்னு பிரசித்தம் ரொம்ப எல்லாமே ஒத்துண்டிருக்காங்க. அம்சாவதாரம் அப்படின்னு சொல்லுவா, இல்லை சில பேர் சாட்சாத் அவதாரம் அப்படின்னு சொல்லுவா. அதுலேயே சொன்ன மாதிரி இதில் பல பேதங்கள், அபிப்பிராய பேதங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டானா, நம்முடைய க்ஷேமத்துக்காக அன்றே பிறந்தபடினாலே அவதாரம் அப்படின்னு சொல்லணுங்க அப்படின்னால, சாதாரணமானவர்கள் இல்லை, அவர்கள் சொல்ற விஷயங்கள்லாம் சத்தியமான விஷயங்கள், லோகக்ஷேமத்துக்கான விஷயங்கள், அவர்கள் அவதாரம் பண்ணி சாதித்த விஷயங்கள் அப்படிங்கிறதுனால அவதரித்த நாள் அப்படின்னு. அவதரித்த நாள் கொண்டாடணும், பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது, அவதரித்த நாள் கொண்டாடணும். ஆழ்வார்கள் அது மாத்திரம் இல்லை, அவர்கள் ஆழ்வார்கள், ஆழ்ந்து நிற்பவர்கள் எம்பெருமானிடம், எம்பெருமானிடம் ஆழ்ந்து நிற்பவர்கள் யார் அப்படின்னா வேதத்தில் கேட்கலாம். பெருமாள்கிட்ட ஆழ்ந்து நிற்பவர்கள் யாருன்னா நித்திய சூரியர்கள் வேதம் சொல்லும். சத்விப்ராசோவி பஞ்சபோஜா கிருவாகம் சஸ்தமிந்ததே விஷ்ணோர்யத் பரமம் பதம். நித்திய சூரியர்கள் சில பேர் இருக்கா, சத்விஷ்ணோ பரமம் பதகும் சதா பசியந்தி சூரயா. அந்த நித்திய சூரியர்கள் எப்பவுமே எம்பெருமான் கிட்டே ஆழ்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் சத்விப்ராசா எம்பெருமானுடைய அனுபவத்தை நேரடியாக பெற்று விபண்யவா நிறைய ஸ்தோத்திரங்கள் பண்ணுகிறார்கள். அங்கே சீரியகுந்தலோகத்திலே அனந்தகுட விஸ்வக்சேரன் பல எத்தனையோ நித்திய சூரியர்கள் எல்லாம் நித்திய எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி சதா பசியந்தி எப்பொழுதும் எம்பெருமான் அனுபவிக்கிறார், எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா, அப்படிப்பட்ட நித்திய சூரியர்களே தான் ஆழ்வார்களாக வந்த பற்றினால்தான் இவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காங்க. வேற யாராவது வந்து ஸ்தோத்திரம் பண்ணா இந்த மாதிரி அமையாது. நம்மாழ்வாருடைய காரணமோ இல்ல திருவங்கி ஆழ்வாருடைய காரணமோ, திருவங்கி ஆழ்வாருடைய காரணமோ, குலசேகர ஆழ்வாருடையமோ இத்தனை ஆச்சரியமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் பண்ணதா இருந்தா பரவாயில்ல, நித்திய சூரியர்கள் வந்து பண்றா, அவ அங்க ஸ்தோத்திரம் பண்ணா எத்தனை அனுபவிச்சிருப்பான். இது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் அனுபவத்தினாலே வந்த காரணம் இல்லை, அவ எத்தனை அனாதிகாலமும் அனுபவிச்சுட்டு இருக்காவா. மாசு மாசம் புனர்வசு நட்சத்திரத்துல அவதாரம் செய்திருந்த குலசேகர ஆழ்வார் புருஷார்த்த நிர்ணயத்தை தன் வாழ்க்கை மூலமாகவே காண்பித்தவர். புருஷார்த்தம் அப்படின்னா புருஷன் அர்த்திக்க வேண்டிய விஷயம், அதாவது ஒரு மனுஷன் பிரார்த்திக்க வேண்டிய விஷயம். எந்த விஷயத்தை பிரார்த்திக்கிறோம்? பகவான் கிட்ட, தேவதைகள் கிட்ட, அதுக்கு புருஷார்த்தம் அப்படின்னு பெயர். புருஷார்த்த நிர்ணயம் அப்படின்னா இதைத்தான் பிரார்த்திக்க வேண்டும், இதை பிரார்த்திக்க கூடாது என்பதாக அதை தீர்மானமாக சொல்வது. மனுஷன் எதை பிரார்த்திப்பான் அப்படின்னா, புருஷார்த்தம் நாலு சொல்றான், தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அப்படின்னு. தர்மத்தை பிரார்த்திப்பானா, விபீஷன் போல் இருந்தவர்கள்லாம் தர்மத்தை பிரார்த்தித்தார்கள் முதல்ல அப்படின்னு இருக்கு. அதாவது முதல்ல விபீஷன் தபஸ் பண்ணும்போது எனக்கு தர்மத்திலேயே சிந்தை இருக்கணும் என்பதாக பிரார்த்தித்தார். அது மாதிரி சில பேர் நல்ல ஐஸ்வர்யம் வேணும் பிரார்த்திப்பார், சில பேர் நல்ல போகங்கள் வேணும் பிரார்த்திப்பார், ஞானிகள்லாம் மோட்சம் வேணும் என்பதாக பிரார்த்திப்பார்கள். ஆனால் இந்த நாளுக்கும் புருஷார்த்தம் பெயர், இந்த நாளில் மொத்தமாக அடைகிறோம், யார் யார் என்னென்னு கேட்டாலும் இந்த நாளுக்குள்ளே இருக்கும் இந்த நாலு புருஷார்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல நம்மாழ்வார் சொல்லும் போதும், எம்மா வீட்டு திறமும் செப்பம், நீ செம்மா பாதபற்பு தலை சேர்த்து ஒல்லை கைமா துன்பம் கடிந்த விரானே, அம்மா அடியேன் வேண்டுவது ஈதே, எனக்கு நான் பிரார்த்திக்கக்கூடியது இதுதான், உம்முடைய திருவடி வேணும், திருவடியிலே கைங்கரியம் பண்ண வேணும் என்பதாக முதலிலே இரண்டாம் பத்திலேயே நாம் பார்த்தோம். அந்த மாதிரியாக பார்க்கும்போது மற்ற புருஷார்த்தங்கள் எல்லாம் புருஷார்த்தங்களே இல்லை என்பதாக ஆழ்வார் அருள் செய்கிறார். ஏதோ அல்ப பலன்களுக்காக ஜனங்கள் ஆசைப்பட்டாலும் அந்த பலன்கள் எல்லாம் ஒன்னு அல்பமா இருக்கு, ரெண்டு அஸ்திரமா இருக்கு, மூணாவது அதுவே துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு, இப்படி பல தோஷங்கள் இருக்கு. அதுல முதல்ல ஒரு பலனை கேட்டுட்டு ஐயோ இந்த பலனை ஏன் கேட்டோம் அப்படின்னு மனுஷனே கஷ்டப்படுறான். அப்படி இருக்கும்போது
எம்பெருமானுடன் சேர்ந்து இருப்பதே உத்தமமான புருஷார்த்தம். எம்பெருமானை விட்டு பிரிவதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு காலம் அப்படிங்கிறத அருவார் நிர்ணயம் பண்றார். குலசேகர அருவார் அதை ஆச்சரியமா காமிக்கிறார். குலசேகர அருவார் சொல்லும்போது ஒரு பெருமை என்ன கேட்டா, அவர் ராஜாவா இருந்து சொல்றார், ஒரு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார், சாதாரணமானவர்களுக்கெல்லாம் நிறைய பைசா வேணும், நிறைய போகம் வேணும் அப்படின்னு ஆசை இருக்கும். இப்ப நிறைய பைசாலேயே இருக்கிறவர், நிறைய போகத்திலேயே திளைக்கலாம். ராஜாவுடைய போகத்துக்கு என்ன குறைவு இருக்க முடியும், ராஜ போகம் அப்படின்னு சொல்றாரு, ராஜபோக வாழ்வில் இருக்கலாம் அவர் ஆனந்தமா. ஆனால் அவர் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு பகவானுடைய திருமுடியில ஈடுபடணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அது உத்தமமான புருஷார்த்தம். ஆனால் லோகத்துல யாருக்கு இது தெரியுது? லோகத்துல இருக்க ஜனங்களை பார்த்தா யாருக்குமே இந்த விஷயம் தெரியல. பகவான் கிட்ட எது பிரார்த்திக்கணும் தெரியல. நாம் பிரார்த்திக்க வேண்டிய விஷயம் இது, பகவான் கிட்ட இல்ல பொதுவாகவே நாம் ஆசைப்பட வேண்டிய விஷயம் இது அப்படிங்கிறது தெரியல. ஜனங்கள் எல்லாம் பிராகிருத போகத்திலே ஈடுபட்டு கொண்டு இப்படி இப்படி அதுல இருக்கிற சுகம் அதுல இருக்கிற துக்கம் இதிலேயே ஊறிக்கொண்டிருக்காங்க. இது இந்த லோகத்தை இந்த சம்சாரத்தை பார்த்தால் ஆழ்வாருக்கு வேடிக்கையா இருக்கு. இவை என்ன உலக இயற்கை இப்படி இருக்கா, வேடிக்கை இல்ல கஷ்டமா இருக்கு. போன திருவாய் மொழியில என்ன பார்த்தோம் என்றால், ஏறால் நிறைவேணும் என்பதாக ஆழ்வார் அருளி செய்த விஷயம், எம்பெருமானுடைய ஆதரவு பெறாத என்னுடைய உடலோ என்னுடைய ஆத்மாவோ என்னுடைய மனசோ எதுவுமே எனக்கு தேவையில்லை, அது முடிந்து போகாமலும் அப்படின்னு சொன்ன. அப்படி சொன்ன ஆழ்வார் தன் நிலையை நிறைத்து ரொம்ப வருத்தப்பட்டு அக்னி நடுவில் இருக்கிற மாதிரி இருக்காராம். எறும்பு சரீரம் இருக்கணும் இருந்த என்ன பிரயோஜனம்? பெருமாளுக்கு உபயோகப்படும். சீவைகுண்ட லோகத்துல பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காகவே சரீரம் எடுத்துப்பான். கைங்கரியம் பண்ண வேண்டாம்னு போது சரீரத்தை விட்டுருவான், தேவையில்லை. அதாவது சீவைகுண்ட லோகத்துல எப்ப சரீரம் வேணுமோ அப்ப எடுத்துக்கலாம், எப்ப வேண்டாமோ அப்ப விட்டுடலாம். பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஆசை இருந்து விஷ்ணு, அப்ப சரீரத்தை எடுத்துப்பான். சரீரம் எடுத்துக்காவும், சரீரம் இல்லாமலேயே சிந்தனம் பண்ணா போறும், சிந்தனா கைங்கரியம் அப்படின்னு பண்ணா போறோம்னா அப்ப சரீரத்தை விட்டுடுவான். சரீரத்தினாலே தாமரம் போடணும்னோ பாத சேவனம் பண்ணணும்னோ பிரதட்சிணம் பண்ணணும்னோ அப்படின்னு ஆசை வந்தா அப்ப சரீரம் எடுத்துப்பாடலாம். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, சரீரங்கிறது அவளுக்கு எதுக்காகனா பெருமானுக்காக மட்டுமே தவிர இவ்வாறுக்காக கிடையாது. பெருமானு கைங்கரியம் பண்றதுக்காக சரீரம், அந்த மாதிரி ஒரு நிலையை ஆழ்வார் ஆசைப்பட்டார். எனக்கு இருக்கிற சரீரம் எதுக்காக இருக்கு? பெருமானுக்காக தான் இருக்கணும். அது இல்லாமல் இருந்து அந்த சரீரம் இருந்து என்ன தேவையில்லை. நித்தி சூழல் மாதிரி அந்த மாதிரி சரீரம் தேவையில்லை. புத்தர்கள் மாதிரி இது உட்டோட தயார் அப்படின்னு இருந்தார். ஆனா சரீரமும் இருக்கு, அங்க உட்டுற மாதிரி இங்க விட்டுட முடியாது. சரீரம் அப்படியே இருந்துட்டு இருக்கு, தள்ளு மாதிரி இருக்கு. இந்த சரீரத்தை வச்சுட்டு இதோட கூட இருக்கணுமே ஆழ்வாருக்கு ரொம்ப கஷ்டம். எம்பெருமானுக்கு உபயோகப்படாத இந்த சரீரத்தை வச்சுண்டு சரீரத்தை விட்டு உதர முடியுமா நம்மளால? இதோடய இருந்தாகணும், வேற வழி இல்லை. இது தலையெழுத்து இப்படி இருந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் நினைச்சு, இந்த சரீரத்தோடு இருக்கிறதே அக்னியோட இருக்க மாதிரி இருக்கான். அவரு நல்ல வெயில் காலத்துல சம்மர்ல மத்தியானம் 12 மணிக்கு தீக்கு நடுவில் உட்காண்டா இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்க ஆழ்வார். அப்ப தண்ணியே வெறுத்து போய் இந்த துக்க அக்னியில தகிக்கப்பட்டவராக இருக்கிற அருவான் என்ன பண்ணலாம்னு பார்த்த, இந்த துக்கத்தை யாரோடையாவது பகிர்ந்து கொள்ளணும், பகிர்ந்து கொண்டா ஓரளவு ஆஸ்வாசம் வரும். துக்கத்தை இன்னொருத்த பகிர்ந்துட்டா நமக்கு வந்து துக்கம் குறையும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ரீதியில தன் துக்கத்தை யார்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, தனக்கு சமமாக துக்கம் யாருக்கு இருக்கோ அவர்கிட்ட பகிர்ந்துக்கணும். அப்படிதான் அதான நியாயம், சமமான துக்கம் யாருக்கு இருக்கோ அவர்கிட்ட போய் இந்த துக்கத்தை சொன்னா அப்ப ரெண்டு பேரும் பரஸ்பரம் சொன்னா ஓரளவு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பாகவதர் ஒருத்தர், எம்பெருமானை பிரித்து கஷ்டப்படக்கூடிய பாகவதர் ஒருத்தர் அவர் கிடைத்தார் என்றால், அவரிடம் தன்னுடைய இந்த துக்கத்தை சொல்லி
பகிர்ந்து கொண்டு கொஞ்சம் ஆறி ஆஸ்வாசத்தோடு இருக்கலாம் அப்படின்னு நினைத்தார். எப்படியானால் ஸ்ரீ கிருஷ்ணனை பிரிந்த துக்கம்ங்கிறது உத்தவருக்கு இருந்தது. அந்த துக்கத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு உத்தவருக்கு ஒருத்தர் கிடைச்சார், அவர் தான் விதுரர். கிருஷ்ணனை பிரிஞ்ச துக்கங்கிறது உத்தவருக்கு ரொம்ப அத்தியந்தம் இருந்தது. கிருஷ்ணாவதார உத்தவர் பார்த்துட்டு இருக்கும்போது கிருஷ்ணாவதார சமாப்தி நடக்குது. உத்தவரோ கண்ணனை விட்டு என்னைக்குமே பிரியாதவர், கிருஷ்ணனுடைய மந்திரி அவர். கிருஷ்ணன் எந்த காரியம் செய்தாலும் உத்தவரோட சேர்ந்து கலந்து ஆலோசிச்சுதான் செய்வார். உத்தவர் ஊட்டி செய்யறதே கிடையாது, யுத்தம் பண்ணாலும் சரி எதுவாதாலும் சரி. அந்த அளவு கிருஷ்ணனுக்கு அந்தரங்கமான கைங்கரியம் பண்ணக்கூடியவர். கிருஷ்ண வியோகம், கிருஷ்ணாவதாரம் முடிய போறதுன்னு ரொம்ப கஷ்டம். கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சிருக்கு இன்னும் கஷ்டம். கிருஷ்ணன் எத்தனையோ ஆஸ்வாசம் சொல்லிருக்காரு, ஆனா ஒரு ஆஸ்வாசம் அவருக்கு செல்லுபடி ஆகல. அத்தனை மனசுல சோகம் இருக்கு. பத்ரிகாசிரமத்துக்கு போயிட்டு இருக்காரு கிருஷ்ணன், அங்க போய் சொல்றாரு. சென் பத்ரிகாசிரமம் போயிட்டு இருக்கும் போது மனசுல தன் துக்கத்தோட வந்து இருக்கும்போது எதிர்க்க விதுரர் வந்த, விதுரர் கிட்ட தன் துக்கத்தை பகிர்ந்துக்கிறார். ஏன்னா விதுரர் மாதிரி ஒருத்தர் அவரும் கிருஷ்ணர்கிட்ட ஈடுபடக்கூடிய, கிருஷ்ணன் யோகத்திலே துக்கப்படக்கூடிய அவர்கள்கிட்டதான் பகிர்ந்துக்கணும். அந்த மாதிரியாக நம்மாழ்வார் இந்த துக்கத்தை பகிர்ந்துக்கணும். அதுக்கு தகுந்தவர்களாக ஒரு பரம பாகவதர் யாராவது ஒருத்தர் கிடைச்சார்னா அவர்கிட்ட பரஸ்பரம் பேசி நம்ம ஆஸ்வாசப்படுத்திக்கலாம் அப்படின்னு சம்சாரத்திலே பார்த்தபோது இங்கே அப்படிப்பட்டவர்கள் யாருமே இல்லை. எம்பெருமானை பிரிஞ்சா துக்கம் அப்படின்னு, எம்பெருமானோட சேர்ந்தால் சுகம் அப்படின்னு யாரும் இல்லை. வாழ்க்கை துக்க சுக்க கணக்கே வேற இருக்கு. பைசா வந்தா சுகம் அப்படிங்கிறான், போகம் அனுபவிச்சா சுகம் அப்படிங்கிறான். இப்படி அதை சுகம் நினைச்சிட்டு இருக்கான். 10,000 ரூபாய் நஷ்டமானா ரொம்ப துக்கம் அப்படிங்கிறான். பந்துக்கள்லாம் வியோகம் வந்தா ரொம்ப துக்கம் அப்படிங்கிறான். கிடைக்க வேண்டிய போகம் கிடைக்காட்டா ரொம்ப துக்கம் அப்படிங்கிறான். இவர்களுடைய சுக துக்க கணக்கே வேறையாச்சு. ஆழ்வாருடைய சுக துக்கமே வேறையாச்சு. ஆழ்வார் எம்பெருமானை பிரிஞ்சாதவர், அவ ஐஸ்வர்யத்தை பிரிஞ்சாதவர்கள். இப்ப இதெல்லாம் பார்க்கிறார் ஆழ்வார். அப்போ இப்படிப்பட்ட அவைஷ்ணவர்களோட கூட நான் இருக்கணும். அப்ப இவ்வாறோட இருக்கிறத முதல்ல ஒழிக்கணும். இப்ப ஆழ்வாருக்கு துக்கம் 2 மடங்காயிருக்கு. அதாவது சில பேருக்கு துக்கத்தை சொன்னா துக்கம் குறையும், சில சமயம் துக்கம் அதிகமாயிருக்கும். இப்போ ஆழ்வாருக்கு 2 மடங்கு துக்கம் என்ன கேட்டால், முன்னாடி தன்னுடைய உடம்பு எம்பெருமானுக்கு உபயோகப்படலேன்னு ஒரு துக்கம் இருந்தது. இந்த சரீரம், இந்த ஆத்மா, இந்த மனசு, இந்த ஞானம் இதெல்லாம் உபயோகப்படலையே. இப்போ என்ன அப்படின்னு கேட்டான்னா, சுத்தி இருக்கிற அவைஷ்ணவர்கள் எல்லாத்தையும் பார்த்து இப்படிப்பட்ட அவைஷ்ணவர்களோடு இருக்கணுமா, இது மகா துக்கமாச்சு. சுத்தியை நெருப்பு வச்சு நடுவில் உட்காந்துருக்க மாதிரி. அதனால எம்பெருமான் கிட்ட பிரார்த்திக்கிறார், எம்பெருமானே இந்த துக்கத்திலிருந்து என்னை விடுவிக்கணும், உன் திருவடியிலே என்னை கூட்டிக் கொள்ளணும். அப்படி இல்லாட்டா என்னுடைய வாழ்வையே இப்பவே முடித்து அருள் வேணும். இவர்களோடு இருக்க முடியாது, இவர்களோடு இருக்க முடியாது, என் வாழ்வை இப்பவே முடிச்சுடணும். சீதா பிராட்டியானவர் ராட்சசிகள் நடுவில் இருந்தா எத்தனை கஷ்டப்பட்டிருக்க, அந்த கஷ்டம் ஆழ்வார். பிரியஞ்சனம் அபஷ்யந்தீம் பசியந்தீம் ராட்சசீதனம். சீதா பிராட்டி பக்கத்துல ராமனோ லக்ஷ்மணனோ இல்ல பக்தர்களான ஆஞ்சநேயரோ அப்படிலாம் யாரும் இல்லை. ராட்சசிகள் இருக்கா, ராவணனுடைய தோட்டத்துல இருக்க சுத்தி இருக்கிறவா மொத்த பேரும் அந்நியாயக்காரர்கள், அவைஷ்ணவர்கள். இப்போ வசந்தியா ராட்சசி மத்தியத்தில் இருக்கும்போது மான்குட்டியானது தன் கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு ஓநாய் கூட்டத்தை நடுவில் மாட்டின்ற மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி அந்த துக்கத்தில் சீதா பிராட்டி இருந்த அந்த துக்கம் ஆழ்வாருக்கு தப்பிச்சின் வெளியில வர முடியல. விபீஷணன் வந்துட்டார ராவணன் கிட்ட விபீஷன் நல்லது சொல்லி பார்த்தார். ராவணன் கேட்கல, யுத்தம்னா யுத்தம் எல்லாம் வேண்டாம், சமாதானமா போயிடலாம், சீதா பிராட்டி ஒப்படைச்சிடலாம். தப்பு, அவர் நம்ம வச்சுட்டு இருக்கிறதே தப்பு. பெருமாள் கிட்ட ஒப்படைச்சிடலாம்னு ராவணன் கேட்கல, எத்தனை சொன்னாலும் கேட்கல.
சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் உக்தவந்தம் விபீஷணம். நல்ல வாக்கியத்தை சொன்னான் விபீஷணன். ஆனா ராவணன் என்ன பண்ணான்னா, பருஷம் வாக்கியம் ராவண கால சோதிதா, மோசமான வார்த்தையை ராவணன் சொன்னான் பதில். ஹிதமான வார்த்தையை விபீஷணன் சொன்னார், மோசமான வார்த்தையை ராவணன் சொல்றான். சீ போ அப்படிங்கிற, நீ நம்ம குலத்துல பிறந்தவனே இல்லை, குளத்துல வந்து கௌரவமா இருக்க தெரியலையே, பயப்படுறியே, இப்படி எல்லாம் பேசு. போய் விபீஷன் பார்த்த, இனிமேல் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. பட்டுன்னு ஆகாசத்துல கிளம்பிட்டாராம். கதா அபானிஹி, கையில கதை எடுத்து வந்துட்டான். சதுர்பிஸ்தக ராட்சசீஹி, இவரோடு கூட நாலு பேர் இருக்கா, அவளையும் கூட்டு வந்தார். அந்த இடத்துல இனி இவள் இருந்த இடத்திலே இருக்க ஒண்ணா, ராவணன் இருக்கிற இடத்துல இனிமே இருக்க முடியாது. இவனோட சந்தர்ப்பம் வேண்டாம். அந்த இடத்துல அடி சூட்டு கொதித்து கிளம்பினாராம். அதாவது நல்ல வெயில்ல, 12 மணி வெயில்ல மணல் நடக்கிறவளை பார்த்தா தெரியும், கால செருப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, காலில் சூடு பட 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 அப்படியே ஓடுவாகும், நிற்க முடியாது ஒரு இடத்துல, தத்தி தத்தி ஓடி ஆகும். அந்த மாதிரி லங்கா நகரம் விபீஷணனுக்கு அடி கொதிக்கிறதா ராவணன் இருக்கிறபடினால. அங்க இருப்பா மொத்த பேரும் அவைஷ்ணவாளா இருக்கான், நல்லது கெட்டதே தெரியாமல், பகவானுடைய பெருமை தெரியாமல் இருக்கான். ஒரே அங்கிருந்து விபீஷன் கிளம்பி ஆகாசத்துக்கு போயிட்டாரு இல்லையா, அப்போ உட்பபாக கதாபானியின் மேல கிளம்பி அந்த ஆகாசத்துக்கு போயிட்டு கஷ்ட ஏவ கதிஷ்ட அந்தரிக்ஷ கத ஸ்ரீமானு, அந்தரிக்ஷத்துல இருக்கும்போது ஸ்ரீமான் அப்படின்னுட்டார் விபீஷன். என்ன கேட்டா, விட்டுட்டாரு இல்லையோ இடத்த விட்டுட்டு ஆகாசத்துல விட்டுட்டாரு இல்லையோ, அப்போ அவரை சீமானிட்டான். பெருமாளோட கலரத்துக்கான யோகியதையை விட்டது. இங்கே இருந்து ராவணனுக்கே ஹிதத்து திருண்டு, நான் என்ன ஆனாலும் விட்டு போக மாட்டேன் அப்படின்லாம் இல்லை, இந்த இடத்துல இருக்கிறது என்னால முடியாது, அவ்வளவுதான் கிளம்பிட்டார். அந்த மாதிரியாக ஆழ்வார் சொல்ற, இவர்கள் நடுவில் இருக்கிறது எனக்கு முடியாது, அதனால பெருமாளே என்ன கூட்டுக்கணும், நான் போகணும் இந்த இடத்த விட்டு, என்னை சாகும்படியாக அனுகிரகம் பண்ண, மரணம் வேணும் எனக்குங்கிற, ஒண்ணு மோட்சத்தை கொடு இல்ல மரணத்தை கொடு, ரெண்டுல ஏதாவது கொடுத்து, இவாளோட தயவு பண்ணி இருக்க வேண்டாம், முடியவே முடியாது. ஆளவந்தார் சொல்ற மாதிரி நல்ல அபிமே ஜென்ம சதுர்முகாத்மனா, சத்திய லோகத்துல சதுர்முகனா இருக்கா கூட எனக்கு வேண்டாம், ஆனா வைஷ்ணவனா, வைஷ்ணவ சம்சர்க்கம் எனக்கு வேண்டும், வைஷ்ணவர்களோட கூட சேர்ந்து நான் நிற்கணும். தத்தாஸ்தேக சுகைக சங்கீனாம் பவனேஸ்வர் சுபி கீட ஜன்மமே இதரா வசதேஷு மாஸ்தபூஹு அபிமே ஜன்ம சதுர்முகாத்மனா தவதாஸ்த சுகைக சங்கீனாம். பகவானுக்கு கைங்கரியம் பண்றதே சுகமா நடிச்சிருக்கா இருக்கையோ, அவா கிரகத்துல போய் நான் ஒரு குழுவா கூட பிறக்கலாம், ஆனால் பகவானை பத்தி தெரியாமல் அவைஷ்டமனா இருக்கையோ, அப்ப வீட்டுல நான் இருக்கவே கூட, அதுக்கு அனுகூலம் பண்ணுவேன். அந்த மாதிரி இத்தரா வசதேஷு மாத்மு பூஹு, இவ்வளவு கூட வாசம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆழ்வார் எடுத்து சொல்ற. முடிய இந்த தந்தத்தை எடுத்துருக்கோங்கிற ஆழ்வார், அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல இருக்க, அதைத்தான் பிள்ளை அழகா சாதிக்கிற முன்னாடி போன திருவாய்மொழி இதையும் சேர்த்து பார்க்கும்போது, இப்படி பரமபுருஷ விஸ்லேஷ ஜனித சோகாக்னியாலே தஹ்யமானராய் இருக்க செய்தே, அதின்மேலே ஏற்கனவே பரமபுருஷனை பிரிஞ்சு துக்கத்தில் இருக்க, இப்ப என்ன செய்ய கேட்டா, அவைஷ்ணவர்களோடு உள்ள சகவாசமாகிற மகாக்னியாலே தஹ்யமானரான ஆழ்வார், அவைஷ்ணவர்களோடு சகவாசம் அணிஞ்சு, இது இன்னும் பெரிய அக்னி ஆயிட்டான். அப்ப ஆழ்வார் என்ன பண்ணான்னா, இந்த அவைஷ்ணவ சகவாசத்தை காட்டிலும் முடிகையே நன்று, வருடுக்கிறது காட்டும் உயிர் எடுத்துருச்சு, ஆன பின்பு அடியேனை முடித்தருள வேண்டும் என்று எம்பெருமானை அபேட்சிக்கிறார். பத்து பாட்டுல ஆழ்வார் பிரார்த்திக்கிறது என்ன கேட்டா, அடியேனை முடித்தருள வேணும்,
அந்த அளவு ஆழ்வார்க்கு சோகம் இவரோட சேர்ந்து இருக்கிறத காட்டு. ஏன்னு கேட்டா பராசரர் சொல்றா, இந்த வைஷ்ணவர்கள் இருக்காள் அவள் நம்ம எங்கேயோ அழிச்சுட்டு வருவான், வெறும் ஒரு அவளோட பேசுறதுக்கு டைம் கொடுத்தா போறோம். அவள் என்ன பண்ணுவா, ஏன் இப்படி பைத்தியகாரமா கோயில் கோயில் நல்லா அடிக்கிட்டு இருக்கோம், வாங்க நான் உங்களை கூட்டு வரும் சுவாமி இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சார் இதில் கஷ்டப்படுறது கூடாது, வாழ்க்கை என்ன சுகம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கேயா கூட்டு போய் நம்ம லைஃபே மாத்திருக்கோம். வேண்டதே வேண்டாம் மாமி தேசியம் சொல்ற, பேசலாம்னா யாரோட பேசலாம்னா யாருக்கு வைராகி இருக்கோ அவரோட தான் பேசலாம். சகவாசம் வாழலாம்னா யாரோட கூட வாழலாம் அப்படின்னா, சகவாசம் யாரோட கூட பண்ணலாம் அப்படின்னா வைஷ்ணவனோட கூட சகவாசம் பண்ணணும். பகவானுக்கு கைங்கரியம் பண்றதையே போகமா யார் நினைச்சிட்டு இருக்கானோ அவனோட கூட சகவாசம் பண்ணணும். இதர விஷயங்கள்ல யார் வைராக்கியம் வச்சுட்டு இருக்கானோ அவனோட கூட தான் பேசணும், மற்றவரோட பேசவே கூடாது. வைராக்கியம் உள்ளவனோட பேசினா நமக்கு வைராக்கியம் வரும், வைராக்கியம் இல்லாதவனோட பேசினா நமக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச வைராக்கியம் விட்டு போடும். அதனால தேசிய அழகா சொல்றார், யாருக்கு வைராக்கியத்தோ அவரோட மாத்திரம் பேசணும், மற்ற பேர்கிட்ட பேசவே பேசாத மாட்டான், இது விட்டுவோம் பேச முடியாது உங்களோட அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவசானவர்கள் அவளோட பேசின வைராக்கியம் இல்லாதவளோட பேசினா நம்மளை வழிபாட்டி அழிச்சுன்னு போடுவான் அவ, அதனால பேசவே கூடாது அப்படின்னு அவளோட தான் பேசணும் அப்படின்ற. ஆக அந்த மாதிரி ரீதியில் ஆழ்வார் நினைச்சு பார்த்தார்னா இவர்களோடு இருக்கிறதே கஷ்டம். ஆன பின்பு அடியேனை முடித்தருள வேணும், ஆனால் இங்கே பார்த்தா அவர் யாரும் இல்லை, எல்லாரும் அவைஷ்ணவர்களாகவே இருக்கார். ஆகையால அடியேனை முடித்தருள வேணும் அப்படின்றதாக இவர் பிரார்த்திக்கிறாராம் நம்ம ஆழ்வார். இங்கே பத்து பார்க்கணும் வெளியில் ஏற்கனவே துக்கத்தில் இருக்கிறவர் இவர்களோடு கூட இருக்கிறது இன்னும் பெரிய துக்கம் அப்படின்னு கஷ்டப்படுறார். கேட்ட இன்னொரு விதமான வியாக்கியானம், ஆழ்வார் ஏற்கனவே துக்கத்தில் இருக்க இந்த துக்கத்தை பகிர்ந்துக்கலாம் லோகத்தை பார்க்க பார்த்தே அவைஷ்டவர்களா இருக்கா, அதான் இந்த துக்கமே புரியாதவர்களா இருக்கா. ஆழ்வாருடைய துக்கம் என்ன துக்கம்னே அவளுக்கு புரியவே புரியாது, அவளுடைய துக்கமே வேற, அவளுடைய சுக்கமே வேற. உடனே அப்படி இருக்காளே, உடனே அவளுக்கு போய் நல்ல விதமாக எடுத்து சொல்லி தன்னுடைய கஷ்டத்தை மறந்து அவர்கள்கிட்ட கருணையோடு கூட அவளுக்கு நல்ல விதமாக ஏதாவது சொல்லலாமா, நீ இவர்களுக்கு பெருமான் மோட்சம் கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தார். ஆனால் பெருமான் அவளுக்கு மோட்சம் கொடுக்க மாட்டான்னு அவளை பார்த்த உடனே தெரிஞ்சு. ஏன்னு கேட்டால் பெருமாள் வெறுமையான மோட்சம் கொடுக்கறது இல்லை, உபாயம் பண்ணால் தான் மோட்சம் கொடுப்பார். இவர்கள் உபாயம் என்னன்னே தெரியாமல் இருக்கா. உடனே பார்த்தார் ஆழ்வார், சரி இவரோட இருக்கிறத காட்டிலும் என்னை கூட்டணும் போதும் அப்படின்னா இவரோட இருக்க முடியாது. என்ன பக்தர் அதாவது ரெண்டு விஷயம் இவர்கள் எல்லாரும் பிரார்த்திக்கணும், ஒன்று பக்தர்களோடு கூட இருக்கணும்னு ஒன்று. அவங்க வேதாந்த தேசியம் சொல்ற சம்சரித்தே எதிர்த்த தாச ஜனதியாக சம்சார ஏஷ பகவன் அப்பவர் உன்னுடைய பக்த ஜனங்களோடு கூட எனக்கு தங்கம் வந்துவானால் அப்போ இந்த சம்சாரமே தான் மோட்சம், வேற என்ன மோட்சம் வேணும், மோட்சம் தனியாக ஒன்று வேண்டாம், ஸ்ரீவைகுண்டத்தில் போய் தான் கைங்கரி பண்ணணுமா, இங்கே தான் பக்தர்களோடு கூட இருந்துட்டு இருக்கேனே அப்படின்னு சம்சாரமே அப்பவர் ஜன்தான். அப்படி இல்லாமல் அவைஷ்டவர்களோடு கூட இருந்தால் இந்த சம்சாரம் தான் நரகம், இதுக்காக நரகமே இல்லை அப்படிங்கிற. அதனால ஆழ்வார் வந்து இப்படியாக பிரார்த்திக்கிறார் பெருமாள் கிட்ட சொல்லும்போது, எனக்கு ஒன்று மோட்சத்தை கொடுத்துடணும், அப்படி இல்லை அப்படின்னா என்னோட உயிரை எடுத்துடலாம், ரெண்டுமே ஏதாவது ஒன்று பண்ணணும் என்பதாக பிரார்த்திக்க. நன்னாதார் முருவலிப்ப நல்லுற்றார் கரைந்தேங்க என்னாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலகியற்கை, கண்ணாளா கடல் கடைந்தாய் உனக்கடக்கே வரும் பரிசு, தன்னாவாதடியேனை பணி கண்டாய் சாமாரே. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்கள்களுடைய சுவாவத்தை பார்க்கிறேன், இங்கே என்ன முடியாத அளவு
கஷ்டங்களை இந்த சம்சாரம் கொடுக்கிறது. இவர் படுகிற கஷ்டங்களை பார்த்து இவனுக்கு வேண்டாதவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள். இவன் படுகிற கஷ்டங்களை பார்த்து இவனுக்கு வேண்டியவர்கள் எல்லாம் அவர்கள் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கார். அப்படியாக ஒரு கஷ்டமே சந்தோஷத்தை கொடுக்கும்படியாகவும், ஒரு கஷ்டமே இவருக்கு துக்கத்தை கொடுக்கும்படியாகவும், ஒரு கஷ்டமே இன்னொருக்கு துக்கத்தை கொடுக்கும்படியாகவும், இப்படியெல்லாம் பலவிதமாக இருக்கும்போது இப்படி எண்ணில்லாத துக்கங்களையே கொடுத்து கொண்டிருக்கிற இந்த லோகத்தினுடைய இயற்கை, லோகத்தினுடைய சுபாவம் இது என்ன இது என்பதாக நொந்து போகிறேன். என்ன ரொம்ப மோசமா இருக்கேன் என்பதாக. ஆகையாக எம்பெருமானே, கண்ணாளா, அழகான கண்ணை உடையவனே, கடல் கடைந்தாய், உன் திருவடியிலேயே நாம் சேரும் உபாயத்தை செய்கிற வேணும், அல்லது விளம்பரம் செய்யாமல் அடியனை சாகுமாறு நீ அனுகிரகம் செய்கிற வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இது மேலோட்டமா பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வேடிக்கையாக சொல்லுவா, அச்சோன்யம் அச்சுன்னு ஒருத்தர் இருந்தாராம், அவர் ரொம்ப அச்சோன்யம் பார்ப்பார். அச்சோன்யம் வாயால் கூட சிலதெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் போறேன் அப்படின்னு சொல்ல மாட்டார், போயிட்டு வரேன்னு தான் சொல்லுவேன், என்ன போறேன்னு சொல்லக்கூடாது, ஏதாவது ஆயிரத்தா என்ன பண்றது அப்படின்னு பெரியவாளே சொல்ல வழக்கம். இது பரவாயில்ல, இவர் எல்லாத்துக்குமே அச்சோன்யம் பார்க்கலாம். அவர் நம்மளுடைய தீபத்தை வந்து சேவா காலம் மறுத்து இந்த பாட்டு வந்தால் சொல்ல மாட்டாராம், ஏன்னா நான் போயிடுறேன், என்னை ஒத்துடும், என்னை உங்க திருவடியில் கூட்டுக்கோன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, சாகுமாறு அப்படிங்கிற சொல்கிறாரு, இது சொல்ல மாட்டேன் அப்படின்னு வரான். வேடிக்கையாக சொல்லுவோம். ஆனால் ஆழ்வாருடைய திருவுள்ளம் என்னன்னு கேட்டால், எம்பெருமான் திருவடியில் கூட்டுக்கணும், அதுதான் முக்கியம். அதை காட்டில் முக்கியம் என்னன்னு கேட்டால் இங்கே இருக்கக்கூடாது, இவங்களோடு இருக்கக்கூடாது. அதான் முதலே சொன்னேன் இல்லையா, ரெண்டு விஷயம், ஒன்று பக்தர்களோடு இருக்கணும், இன்னொன்று அபக்தர்களோடு இருக்கக்கூடாது. பக்தர்களோடு இருக்கணுங்கிறது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் அபக்தர்களோடு இருக்கக்கூடாது. அவைஷ்ணவ சகவாசங்கிறது கூடவே கூடாது அப்படின்னு, அது ரொம்ப ஆபத்தானது. நன்னாதார் ஒருவலிப்பா நல்லுற்றார் கரைந்தேங்க, அதாவது துக்கம்னா இவனுக்கு துக்கத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்லை, இவனுடைய துக்கம் இன்னொருத்தருக்கு துக்கத்தை கொடுக்குறவங்க, இவனுக்கு வேண்டிய வரலாம், ஐயோ அவங்களை கஷ்டப்படுறாரு, இவனை நினைச்சு அவா கஷ்டப்படுது. இதன் காட்டு பெரிய கஷ்டம் என்ன கேட்டானா, இவன் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு சேர்ந்து சந்தோஷப்பட்டு, அது இன்னும் கஷ்டம். அப்ப இவனுக்கு எப்படி இருக்கு, நன்னாதா இவனுக்கு நெருங்காமல் இருக்கிறவர்கள், இவனுக்கு வேண்டாதவர்கள் நிர்வகிப்ப அவள் சந்தோஷப்படுறாங்க. நல் உற்றார், இவனுக்கு கூட உற்றார்களாக கூடவே இருக்கிறவர்கள் கரைந்து ஏங்க, அவ ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகின்றிருக்கான். என்னாரா துயர் விளைக்கும், எண்ணில்லாத எண்ண முடியாத அளவு துயரத்தை கொடுக்கக்கூடிய சம்சாரம். இவை என்ன உலக இயற்கை, இது என்ன உலக இயற்கை, இது என்ன, இது என்ன தேவையா இருக்கு, இது என்னங்கிறது க்ஷேபம், சிச்சி இது என்ன அப்படிங்கிறாலையும் அந்த ரீதியில சொல்றாரு. என்ன என்ன துக்கம் தவிர வேற இல்லாமல் இருக்கு, இவனுக்கு துக்கம் அவனுக்கு துக்கம் அவனுக்கு துக்கம் மொத்தத்தை இருக்கும், துக்கம் தவிர வேற கிடையாது. சுகம் இருக்கே அப்படின்னா இந்த சுகத்துக்காக தான் இத்தனை துக்கம், மொத்தம் கஷ்டப்படுறதெல்லாம் சுகம் வரணும் தானே கஷ்டப்படுறா, எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எப்படியாவது சுகம் வரணும், இது சுகமே இல்லாட்டா பரவாயில்ல, நியாயமட்டம்னு ஒரு மதம் இருக்கு. கௌதமா மகரிஷி, அநாதன் மகரிஷி அவெல்லாம் எழுதியிருக்காரு. அழகா ஒரு விஷயம் சொல்ற, சுகம்னு கேட்காதவங்க, ஏன்னா சுகத்தை கேட்டா கட்டாயம் துக்கம், அர்த்தானாம் ஆர்ஜனே துக்கம், பைசா சம்பாதிக்கணும்னா துக்கம், பைசா சுகங்கிற பைசா சுகம் தான், அர்த்தானாம் ஆர்ஜனே துக்கம் ரட்சணே, அதை ரட்சிக்கணும்னா துக்கம், அது நாசப்பட்டு போச்சுன்னா இன்னும் துக்கம், ஒன்று ஒன்றுலையும் துக்கம் இருக்கு. பைசா நிறைய சேர்ந்து வச்சுக்கோ, நமக்கு அந்த கஷ்டம் தெரியும், இப்ப தெரியாது, நிறைய சேர்ந்து வச்சு அப்படின்னா அது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம கஷ்டம், அது எப்படி ரட்சிக்கிறது, அது போனா இன்னும் பெரிய கஷ்டம். ரொம்ப அடையாளம் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்க, அவர் ரொம்ப துக்கத்துல இருக்க, இப்பவும் துக்கத்துல இருக்க, இன்னைக்கும் என்ன காரணம் தெரியுமோ இல்லையோ, அவர் ஒரு காலத்துல இந்த 1000 ரூபாய் நோட்டு நிறைய வச்சுட்டு இருந்தார், நடுவில் இந்த 1000 ரூபாய் நோட்டு எல்லாம் செல்லாதுன்னு சொன்னா இல்லையா, இந்த 1000 ரூபாய் நோட்டு நிறைய வச்சிருந்தார், அது மாத்திரத்துக்கு மறந்துட்டாரோ இல்ல மாத்த முடியலையோ ஏதோ ஒன்று நிறைய வச்சிருக்காரு இப்போ. அப்ப அது சரி, அவரை துக்கப்படுறேன், சம்பாதிச்சு சம்பாதிச்சு என்ன பண்றது. அதனால பல விதத்துல
அர்த்தங்கிறது துக்கத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அர்த்தானா மார்ஜனை துக்கம் அப்படிங்கிறாங்க. மாத்திரம்னா மாத்திரால் பட்ட கஷ்டத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மாத்தினோம் அவர்கள் எல்லாமே அப்படி இருக்கு. நன்னாதார் முருவழிப்ப நல்லுற்றார் கழிந்து எங்க எண்ணாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலகியற்கை. இவை என்ன உலகியற்கைன்னு நிறைய பாட்டில் வரப்போகுது. இதெல்லாம் என்ன உலக சுபாவம், இது போய் ஒரு லோகம் ஆழ்வார் எடுத்து போறேன். பெருமான பார்த்து சொல்றார், கண்ணாளா கடல் கடைந்தாய் கண்ணாளா அழகான திருக்கண்களை உடையவனே. அழகுனா என்னன்னு கேட்டா கருணையுடன் கடாட்சம் செய்யக்கூடிய திருக்கண்களை, கருணையான அதி மதுரமான அதி சீக்கலமான கடாட்சங்கள் செய்யக்கூடிய அவள்லாம் இருக்கட்டும், நீ என்ன கடாட்சம் பண்ணுப்பான், எனக்கு அவள் பக்கம் பார்க்க பிடிக்கல. கண்ணாளா கடல் கடைந்தாய் அதி கருணையுடன் அதி அதி கடாட்சங்கள் நல்ல கடாட்சங்கள் பண்ணுவான்னு எங்கே தெரிஞ்சுன்னா கடல் கடைந்தாய். இன்னைக்கு ஒன்றும் கடல் சமுத்திரத்தை கடைந்து தேவர்களுக்கெல்லாம் அமிர்தத்தை பிரித்தே. அதனால கண்ணாளா கடல் கடைந்தாய் இதான் ஃபுல்லாக நல்லா சாதிக்கிறார். கிரகக்ஷேத்திர தனாதி விஷய ஸ்பிருகையாலே தது அபகரணாதி அனிஷ்டங்களை பண்ண பிரதிகூலர் உகக்கவும் அனுகூலர் இன்னாதாகவும் பிறர்க்கு துக்கங்களையே விளைத்து அந்நியபெருமாய் எம்பெருமான் பிறத்து பறக்கடவதன்பியே இருந்த இந்த லோகப்பிரஸ்தானம் இருந்தபடியே எம்பெருமானை பற்றி உண்மை தெரியாது. ஆனால் பைசா பற்றி எல்லாம் தெரியும், சுகம் துக்கம் எல்லாம் என்னது. இந்த லோகத்தோடு எனக்கு இருப்பது அறிது, ஆன பின்பு இந்த லோகத்தோடு என்ன இருக்க முடியாதுப்பா. ஆசிரியர் சமீகித நிர்வர்த்தனை சுபாவமாய் அபரிமித காருண்ய பரிபூர்ணமாய் அதிசீதலமான உன்னுடைய தெருக்கண்களாலே என்னை குளிரப் பார்த்தருளே. கண்ணாளாங்கிறதுக்கு தன் தாத்திரம் இல்லை. கண்ணாளா அப்படின்னா அழகான கண்ணுடையவன்னா என்னுடைய எதுக்காக சொல்றாருன்னா அந்த திருக்கண்களாலே என்னை கடாட்சம் பண்ணும். எப்படிப்பட்ட திருக்கண்ணா, அபரிமித காருண்ய பரிபூர்ணமாய் காருண்யத்தோடு இருக்கக்கூடிய அதிசீதலமான குளிர்ச்சியான திருக்கண். ஆசிரித சமீகித நிர்வர்த்தனை சுபாவமாய் கடல் கடை இந்தாய் தேவர்களுக்காக கடலை கரைந்தவனே, அடியார்களுக்காக நீ எதையும் செய்யக்கூடியவனாச்சே. எதுக்காக சொல்றேன்னா நான் கேட்கறது செய்ய தாஜா பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பெருமாள் சற்றுன்னு மோட்சம் கொடுனா கொடுக்கறது இல்லை. அதுவார் எத்தனையோ வாசனங்கள்ல எத்தனையோ கேட்டிருக்காரு, ஆனா ஒன்று ஒன்றும் பெருமாள் ஒன்றும் கொடுக்கல. மோட்சமும் கேட்டு பார்த்துட்டார், கொடுக்கல. பெருமாளுக்கு என்ன கேட்டா ஆழ்வார் உட்காந்து வச்சிருக்காரு சில காரணத்துல. ஆழ்வார் இங்க இருக்கு, இந்த பாட்டெல்லாம் நிறைய வரணும், இல்லை வந்த பிறந்த இவரை ரிலீஸ் பண்ண முடியும். அதனால பெருமாள் ஒரு தாற்பரியத்தினால இவரை வச்சிருக்காரு. ஆனா ஆழ்வாரோ அவரை பிரிஞ்சு அவரை கதறி அழுதுருக்க அப்படி இருக்கு. பெருமாள் ஏன் பேசாம இருக்காருன்னா இந்த பாசுரம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க ஆழ்வார் கிட்டேந்து, அது நிறைய பிற்காலத்தில் இன்னும் நிறைய பேருக்கு ஞானத்தை கொடுக்கும். எது போகம் எது போகம் இல்லைங்கிறத காமிச்சு கொடுக்கும் அது. அதனால இது வரணும். அதனால அழுவாரத்தையே கதறை வச்சிருக்கேன். இந்த ஒரு கதறல் கூட பெருமாளுக்கு கூட ரேவையா இருக்கு. அதனால கண்ணாளா கடல் கடைந்தாய், அப்போ கடல் கடைந்தாய் ஆசிரியர்களுக்கு எதையாவே செய்வதற்கு எப்பவும் சித்தமாக இருக்கக்கூடியவன் என்பிருக்கும். அப்ப அடியனுக்கு இது செய்ய ஆசிரித சமீகித நிர்வர்த்தனை சுவாவமாய் அபரிமித காருண்ய பரிபூர்ணமாய் அதிசீதலமான உன்னுடைய திருக்கண்களாலே என்னை குளிர பார்த்தருளி இவர்கள் நடுவு நின்றும் உன் திருவடிகளிலே என்னை வாங்கி அருளுதல். இவாகிட்ட முதல்ல உன் திருவடியில் எனக்கு கூட்டிப்போம். அன்றியே செய்ய முடியலையா திருவாசர் மோட்சங்கிறது இப்பவே கிடையாது, அதுக்கு நான் டேட் வச்சிருக்கேன் அப்படின்னா ஈண்டு என என்னை முடித்தருளுதல் செய்ய வேண்டும் என்று அபேட்சிக்கிறார். இந்த பாட்டில் பார்த்தா கண்ணாளா கடல் கடைந்தாய் உன கடற்கே வரும் பரிசு உன் திருவடிக்கே வரும் உபாயம் தன்னாவாது அடியேனை பணிகண்டாய் தாமாரே விளம்பிக்காமல் என்னை சாகுமாறு அனுகிரகம் செய்யணும். இதுதான் ஒரு சந்தேகம் கேட்டா எம்பெருமானே உன் தெருவடிக்கே என்னை கூட்டுக்கணும் அப்படின்னாரு. முதல்ல கூட்டுக்கணும்னா அப்ப சாகனம் தான் அர்த்தம். எம்பெருமான் திருவடிக்கு நம்ம போய் சேர்றோம்னா என்ன அர்த்தம், இந்த இந்த உடம்போட போக முடியாதே. இந்த உடம்புங்கிறது பாப்ப உடம்பு, சம்சாரத்தை முடிச்சாதான் நாங்க போக முடியும். அதனால உன் திருவடியிலேயே என்னை கூட்டுக்கணும்னு சொன்னாலே எனக்கு மரணத்தை கொடுத்து சரணமாகும் தகதான் அடைந்தார்கள்னா மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படிங்கிற மாதிரி
எனக்கு மரணத்தை கொடுத்து உன் திருவடியிலே கூட்டுக்கணும்னா அதுதான் அதுக்கே அப்படி கேட்டு ஆழ்வார் அதை வேற தனியா சொல்லிட்டேன். உன் திருவடியில் கூட்டுக்கணும் இல்லட்டா மரணத்தை கொடுக்கணும்னா ஏன் சொன்னார்னா பிள்ளை அழகாக வியாக்கியம் பண்ற ஒன்னும் திருவடியில் கூட்டுக்கோ இல்லட்டா மரணத்தையாவது கொடுக்கணும். திருவடியில் கூட்டுக்காட்டா கூட பரவாயில்ல, எனக்கு கூட்டு சொர்க்கத்தில் போடும் இல்லட்டா நரகத்தில் போடும் இல்லை வேற எங்கேயாவது போடும். இவாளோட அவைஷ்ணவங்களோட இருப்பான், வைஷ்ணவங்களோட நீ எங்கேயாவது வைஷ்ணவர்கள் இருக்கிற இடத்துல எந்த லோகமாக இருந்தாலுமே பரவாயில்ல, ஆனால் அவைஷ்ணவர்களோடு இங்கே இருக்க முடியும் என்ன. அதனால் உன் திருவடியிலே கூட்டிய விடுதல் திருவடி கூட்டுக்கணும், அது இல்லையா மரணம் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். பிள்ளை அழகாக வியாக்கியானம் பண்ணுது. பன்னாளா கடல் கடைந்தாய் குணக்கடற்கே வரும் பரிசு. அதாவது என்னை உன் திருவடிகளிலே சேர்க்க திருவுள்ளம் இல்லையாகில் எனக்கு இந்த விபரீத சம்சர்க்கம் கழிக்கைக்காக இச்சரீர விசேஷமாத்திரமாகிலும் செய்துள்ள வேணும் என்கிறார் என்றபடி தன்னாவாது சீக்கிரமாக தன்னாவாதுனா சீக்கிரமாக அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டையும் சொல்றது சார் அப்படின்னா ஒன்று சொன்னாலே போடுறேன், அப்போ ரெண்டு சொல்லிருக்காரோ இல்லை. இன்னொரு இடத்துல சாக்ஷா சுவாமி சொல்லுகிறார், உன் திருவடிகளே என்னை சேர்த்தருள வேணும் என்று சொல்லவே மரணமும் அர்த்த சித்தம் ஆயிருக்க சாமாறு என்பதை தனித்து சொல்லுகிறது. இப்பதான் இரக்கமாக சாமாரும் தனியாக சொல்ல வேண்டாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு விகல்பத்திலே தாத்பரியம் சொல்லுகை உச்சிதம், ஒன்று இதை பண்ணு இல்லை இதை பண்ணு அப்படின்னு விகல்பமாக சொல்றார். கண்ணாவாத அடியேனை பணிகண்டாய் சாமாரே. அடியேனா உன்னுடைய தாசியத்திலேயே போகமாக நினைத்து கொண்டிருக்கிற அடியேனை என்னைன்னு சொல்லல பாருங்க, என்னைன்னு சொல்லாமல் அடியேனை அப்படிங்கிற அப்படின்னால அவதாசிய சுகைக சங்கினாங்கிற மாதிரி பகவானுடைய தாசியத்திலே யாருக்கு ஈடுபாடு இருக்கோ அவர்கள் தான் அடியேனு சொல்லுவோம், தான் சொல்லிக்க மாட்டான் எம்பெருமானுக்கு அடியேன்னு. அதனால தன்னாவாது அப்படின்னா விளம்பிக்காமல் உடனடியாக, ஏன்னா ஒரு க்ஷண காலம் கூட இவர்களோட என்னால் இருக்க முடியாது என்பதாக அர்த்தம். தன்னாவாதடியேனை பணிகண்டாய் சாமாரே. அதுலயும் இந்த பாகம் பொருந்தும். பொதுவாக ரெண்டு விதமான அவதாரிகையை பார்த்திருக்கோம். முதல் அவதாரிகையில ஆழ்வாருக்கு வந்து துக்கம் ரெண்டு மடங்கு ஆயிருக்கு இவர்களை பார்த்த உடனே, இவர்களோட இருக்க வேண்டாம் சொல்றார். ரெண்டாவது கேட்டால் ஆழ்வாருக்கு துக்கம் அதிகமா இல்ல கருணை அதிகமாச்சு இவளை பார்த்த உடனே, ஆனா வே கருணை இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னு கேட்டா இவளுக்கு மோட்சம் கிடையாது, மோட்சம் வரச்சதான் வரும், அப்ப எனக்கு மோட்சம் கொடுங்க உமக்கும் பெரிய வரச்சதான் வரும்ல, அப்ப முதல்ல இவாளை விட்டு பிரிச்சு அப்படின்னு. இப்படியாக இந்த பாசுரங்களுக்கு தாத்பரியின் மீதே மாதிரி தான் வரப்போகுது. இது கடைசியில் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக வரும். இது சுவாமி தேசிகன் வந்து தாத்பரிய ரத்னா வழியில் இந்த ஒரு திருவாரூர் வழிக்கு மாத்திரம் மூணு ஸ்லோகம் சாதிச்சிருக்கேன். என்ன கேட்டான்னா அழகாக பார்த்தோன்னா எம்பெருமா ஒவ்வொரு பாசுரத்திலையுமே எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் ஒரு பக்கம், ஏன்னா அதுல ஈடுபட்டு தான் எம்பெருமானோட இருக்கணுங்கிற. ரெண்டாவது சம்சாரத்தில் இருக்கக்கூடிய தோஷம் இதையும் சொல்றாரு. ஆக எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை சொல்வதாக ஒரு ஸ்லோகம், ஒவ்வொரு பாட்டிலையும் கல்யாண குணத்தை சொல்வதாக ஒரு ஸ்லோகம், அவர் சம்சாரத்தில் இருக்கிற தோஷத்தை சொல்வதாக ஒரு ஸ்லோகம். இந்த ரெண்டு ஸ்லோகம் இருக்கு. மூணாவது ஸ்லோகம் என்னங்கிறத பத்தி அவரை அப்புறம் பார்க்கலாம். இதுல முதல் ஸ்லோகம் பாருங்க, காருஞ்சாதத்திமாசி ததுபரிசயிதா தத்சமானாங்கவர்ணா சாதௌதார்யா ஸ்வதானே ருசி ரமணி ருசிஹி வேஷதோதீவ போக்யா ஆத்மத்வேனானுபாவ்யா துரதிகமபதா பந்தமோக்ஷஸ்வதந்த்ரா ஸ்வான்யப்ரேமோபரிதி ஸ்வதத இஹ விபுஹு தற்பதோத்கண்டிதாய. எம்பெருமானுக்கு ஒரு சுபாவமாம் ஸ்வான்ய பிரேம உபரோதி,
தன்னை தவிர வேற யாருக்கிட்டையும் ஆசை வைக்க முடியாதபடி பண்ணிடும். தன் பக்தர்களுக்கு நான் இருக்கேன்னு தன்னை காட்டி கொடுத்து மற்றெல்லாம் எதை கட்டலும் வேண்டாம் வேண்டாம்வா அவர்கள் தான். முக்தி சேதாம் நகி பகுமதா நாரசிம்ஹா பரவிக்கும் அப்படின்னு ஒரு நரசிம்மஸ்தி நரசிம்மர் பத்தி சொல்லிச்ச. ரெண்டு பக்தர்கள்லாம் என்னப்பா இவ்வளவு என்ன அப்படின்னு கேட்டா எதை கொடுத்தாலும் வேண்டாங்க, இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னா அம்பரீஷ மகாராஜன் கிட்ட இந்திரன் வந்தார். அம்பரீஷ மகாராஜா அவர் பகவத் உபாசனம் பண்றவர். அவர்கிட்ட இந்திரன் வந்தார். இந்திரன் அந்த பக்கம் போயிட்டு இருந்தார். இந்திரனுக்கு இவரை பத்தி தெரியும். இவர் அயோத்தியில இக்ஷ்வாகு வம்சத்துல வந்த ராஜா, தேவலோகத்துக்குள்ள ரொம்ப வேண்டிய, அதனால இவரை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இந்திரன் வந்து அவர் யாகம் எல்லாம் பண்றார். இந்திரன் வந்து உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு நான் கேட்கறேன், கேட்டு கொடுக்கலாங்கிறதுக்காக இங்கே வந்து ரொம்ப சந்தோஷம். உங்கள் முன்னோர்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப வேண்டி வருவேன், நல்ல ஆச்சரியமான வம்சம், ஏதாவது வரம் கொடுத்துட்டு போகலான்னு இருக்கேன், என்ன வரம் வேணும்னு கேட்டேன். அம்பரீஷன் பார்த்தேன். அம்பரீஷன் சொன்ன எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு. சரி நான் வந்துருக்கேன் ஏதாவது கொடுத்துட்டு போனது அப்படின்னா உன்னை யார் கூட்டாதுன்னா நான் வரைச்சோன்னா நான் உன்னை வந்து வரம் கொடுத்துட்டு போ, இந்திரனை குறித்து தபஸ் பண்ணி இல்லைன்னா இந்திரனை குறித்து ஹோமம் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி இந்திரனே வா இந்திரா ஆகச்சான்னு சொன்னால் நீ வந்து இந்தியானா அப்போ அவள் ஏதாவது வரன் கேட்பா அவளுக்கு கொடு உன் பதவியை நீ காப்பாற்றிடுவேன், ஆனால் நானும் உன்னை கூப்பிடல என்கிட்ட வரவேண்டாம் அப்படின்ட்டு. அதனால கொடுத்தா வேண்டாங்க. நாவல்பாக்கம் சுவாமின்னு ஒரு சுவாமி இருந்தேன் காஞ்சிபுரத்தில், ரொம்ப உஞ்சவருத்தி நிஷ்டர் வைராகி நிஷ்டர், பகவானுடைய கைங்கரியம் தவிர வேறு எதுவுமே ஏற்றுக்க மாட்டார். அதுலேயே வெறும் உட்காந்துருவார், திருமலையிலேயே வெறும் உட்காந்துருப்பார், உஞ்சவர்த்தி பண்ணுவார், உஞ்சவர்த்தியில் என்ன கிடைக்கிறோ அதை சாப்பிடுவார், அதை வேறு எதுவும் பண்ணுவார். ரொம்ப வைராக்கியத்தில் உச்ச கட்டத்தில் இருந்தவர் மகாஜானி. ஏகப்பட்ட சிஷ்யர்கள் எல்லாருக்கும் சாஸ்திர பாடங்கள்லாம் விடாமல் நடக்கும். அவள் பார்க்கும் அடியானுடைய சுவாமியாக இருந்த ஐயாவத்து சுவாமினா அவருடைய சிஷ்யர். அப்போ ரொம்ப ஞானியாக இருந்துட்டு அந்த ஞானத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க அழியும் அவகிட்ட ஜாகிரதையாக பழங்குன்னு கே சுவாமி தேசியம் சில விஷயங்கள் ரொம்ப அழகாக சொல்லு. யார்கிட்ட பயப்படணும்னு, யார் தன்னுடைய பெருமையை மறைச்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய வைஷ்ணவாளர் இருக்காலும் அவர்கிட்ட பயக்கம், பெருமை வெளியில் தெரியாமல் இருக்கும். ஏன்னா ஒரு ஞானி அப்படின்னா காரில் வந்து சால்வையெல்லாம் போட்டுணும், தங்கை சங்கிலாம் போட்டு இப்படிலாம் இருக்க வேணாம். இல்லை ஒன்றுமெல்லாம் உஞ்சு வருத்தி இருக்குன்னு இருக்க ஒரு படாட்டோபத்தோட மெத்துவோட கூட இருந்தால் தானே, அப்படி இல்லை யாரையும் பக்கத்தில் இருக்க விட மாட்டேன். யாராவது வந்து சேவிச்சா கூட ஏண்டா என்ன வேணுங்க எதுக்காக வந்து சேவிக்கிறேன், உன் பாப்பத்தை இங்கே பிடிக்க வந்தியான் வருது இல்லையா. அப்போ வந்து இவருடைய ஞானம் அந்த காலத்தில் ரொம்ப பிரசித்தமாக இருந்தது. காஞ்சிபுரத்தில் சங்கர மடத்துலேருந்து காஞ்சிபுரம் பெரியவர் இருந்தார் ஸ்ரீ சங்கராச்சாரியர். அவர் வந்து இவருக்கு ஒரு விருதம் ஒன்று சாஸ்திர நிதியாக இருக்கிறதுனால ஒரு விருதமும் சால்வையும் கொஞ்சம் தட்சிணையும் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சார் தன்னுடைய சிஷ்யர்கள் மூலமாக. அவரையும் கூட்டா வரமாட்டார் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போய் குடும்பம் உற்சவத்தி பண்ணிட்டு இருப்பார், அவர்கிட்ட கொடுத்து கொஞ்ச நாள் அவர் இருக்கட்டும், அவருக்கு சௌகரியமாக இருக்கட்டும் அவருக்கு அப்படின்னு அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா வேண்டான்னு விட்டார். கொட்ட சொல்லுங்க நான் உச்ச வைத்தி அவர் இல்லை அவர் சொன்னார்ண்ணா பெரியவர் சொல்லி அனுப்பிச்சாங்க என்ன சொன்னாங்க அவர் நான் உச்ச விருத்தி அதனால வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படி சொன்னான்னா திரும்பி வந்து வந்துவிட்டேன் அப்படின்ட்டு சொன்ன. அவன் நான் உச்ச விருத்தி நான் வந்து வேற எதுவுமே வாங்கிக்கிறது கிடையாது அதனால எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீங்கள் எடுத்துன்னு போகணும் அப்படி இருக்கேன். ஆனால் இந்த விருதத்தையாவது வாங்கிக்கோங்க, ஒரு விருத சாஸ்திரத்தில் நிதியாக இருக்கு அப்படிங்கிற அந்த விருதத்தை கொடுக்க அந்த விருதத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னா எனக்கு எங்கள் பெரியவாலாம் ஒரு விருதம் கொடுத்துருக்கா அடியேன் அப்படின்னு பேர் இருக்கு, வேற எந்த விருதமும் நான் போட்டுக்கிறது இல்லை அப்படின்ட்டு. யாருமே கொடுத்தா உங்களுக்குன்னு இல்லை உங்கள் பெரியவான்னு இல்லை எங்கள் பெரியவா கொடுத்தாலும் நான் வாங்கிக்க மாட்டேன், யார் கொடுத்தாலும் நான் வாங்கிக்க மாட்டேன். எனக்கு இருக்கக்கூடிய பெரிய விருதம் என்ன அப்படின்னு கேட்டானா அடியேங்கிறது தான் பெரிய விருதம் எனக்கு, அதை காட்டில் பெரிய விருதம் கிடையாது பக்கத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லி திருப்பி வந்துட்டாங்க. அவள் கொண்டாடினா எல்லாரும் அந்த மாதிரி ரீதியாக பகவானுக்கு என்ன சுபாவம் அப்படின்னு கேட்டான்னா
யார் தன்கிட்ட பூர்ணமான பக்தி வைக்கிறாரோ அவளுக்கு மற்ற விஷயத்துல வைராக்கியத்தை அதெல்லாம் எதுவும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு வைராக்கியத்தை கொடுத்தானா சந்தோஷமா இருப்பான், நிம்மதியா இருப்பான். இதுவே இந்த ஆசைதான் துக்கத்துக்கு காரணம், ஆசை இல்லைன்னு நிம்மதியா இருப்பாள். சுவாண்ய பிரேமோ பரோதி, சுவாண்ய தன்னை காற்ற மற்றவர்கள்கிட்ட பிரேமம் வந்தா அதை உபரோதி அந்த தருத்துவான். ஸ்வதைக விபுஹு எப்படி அப்படின்னு கேட்டா இவனே சொதத்தே இவனே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா இவனே அனுபவிக்கிறதே பரம ஆனந்தம். வைராக்கியம் அப்படின்னா வரட்டு வைராக்கியம் இல்லது, வரட்டு வைராக்கியம்னா என்ன கேட்டா வெறும் வேண்டாம் சொல்ல வைராக்கியம் இல்லை, எனக்கு பகவான் இருக்கான் ஆழிப்பிரான் எனக்கே உடன் அப்படின்னு. பெருமாள் கட்சி எனக்கு வேற என்ன வேணும் அவர் சொல்றாரு இல்லையா, அடியங்கிறது இருக்கையும் அந்த பிரதம் கட்சி வேற எந்த பிரதம் வேணுங்கிறார் அவர். ஏன்னா அடியங்கிறது உத்தமமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும், அடியங்கிறது வெறும் அடியன் சொல்றது இல்லை, அடியன் சொல்றதே ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி அந்த சந்தோஷத்துல இருக்கா இருக்கு எம்பெருமானே பரம போக்கியமா இருக்கும்போது மற்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னு தோன்றும். அப்ப அவ உஞ்சவருத்தி எடுத்தா கூட அதுவே ஆனந்தம், உஞ்சவருத்தியே ஒரு ஆனந்தம். மற்றவன லோகத்தை உஞ்சவருத்தி யார் சொன்னா கஷ்டமாச்சியா, உஞ்சவருத்தினா கஷ்டமாச்சேன்னு தோணும். ஆனா பகவானுக்காக உஞ்சவருத்தி அப்படின்னு இருக்கும்போது அப்ப லோகத்திற்கு எல்லாம் என்ன பண்றாங்க கேட்டா இவருக்கு உஞ்சவருத்தி போட்டா நமக்கு பாக்கியம் அப்படிங்கிறான் இல்ல. அப்படிதான் அந்த காலத்துல நடந்தது. சுவாண்ய பிரேமோ பரோதி ஸ்வதத இஹ விதுஹு தத்பதோத்கண்டிதாயாம். எம்பெருமானுடைய திருவடியிலே யார் ஆசைப்படுறாளோ உட்கண்டிதா நல்ல விருப்பம் யாருக்கு இருக்காளோ அவளுக்கு இந்த ஒரு சுபாவத்தை பிற விஷயங்களிலே வைராக்கியத்தை கொடுத்து தன்னை போக்கியமாக எம்பெருமான் காட்டி தந்துடுவான் அப்படிங்கிறது இங்க சாரமா. பிற விஷயத்தை வேண்டாம் வேண்டாம் கொண்டு ஆக்கிடுவார் அப்படிங்கிறது சாரமா. அப்ப எம்பெருமானே அப்படி பரம போக்கியமா இருக்கும்படி தன்னை காண்பித்து மற்ற விஷயத்துல வைராக்கியத்தை உண்டாக்குறாங்க இல்லையா, அந்த அளவு பெருமாள் கிட்ட என்ன இருக்குன்னா ஒவ்வொரு பாசத்திலும் ஒண்ணுன்னு சொல்ற. அதுல முதல் பாதத்தை சொல்லும் போது கருண்யாதப்திமாதி, கருணையினாலே கடலை கடைந்தவன் அப்படின்னா கண்ணாளா கடல் கடைந்தாய் உனகழற்கே வரும் பரிசுன்னு ஆழ்வா சொல்ற. கண்ணாளா கடல் கடைந்தாய் அழகான திருக்கண்கள் உடையவனே அதி கருணையினாலே கடலை கடைந்தவனே அப்படின்னு. எம்பெருமான் கடலை கடந்து தேவர்களுக்கா மற்ற பேருக்கு அமிர்தத்தை கொடுத்து அவர்களுக்கு நல்ல வாழ்வு கொடுக்கறதுக்காக. ஆக ஆசிரியர்களுக்காக இப்படி எம்பெருமான் வந்து தன்னையே கொடுத்து தான் கஷ்டப்பட்டா இவன் தான் கடலை கடையிறது, தான் கஷ்டப்பட்டாவது அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எம்பெருமான் உட்கார்ந்து காமிச்சான். அவன் என் கையில வந்துட்டானா அப்புறம் வேற என்ன வேணும், அதாவது உங்களுக்கு என்ன எது வேணா எடுத்துக்கோங்க நான் வந்து உங்க கடை வச்சிருந்தா. அவன் என்ன பண்ணான்னா எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கோங்க எதை எடுத்தாலும் பத்துருவா அப்படின்னு. நல்ல கும்பல் அங்க நிறைய சாதனங்கள்லாம் இருக்கு முன்னாடி, எதை எடுத்தாலும் பத்து ரூபா. நிறைய பேர் வந்து பத்து ரூபாய் கொடுக்குறா அவளுக்கு ஒண்ணு எடுக்கிறா, பத்து ரூபாய் கொடுக்குறா அவளுக்கு கொடுக்குறா. இவன் என்ன பண்றா அந்த பத்து ரூபாய் எல்லாம் வாங்கி வாங்கி ஒரு பெட்டியில் போட்டுருந்தான், ஒண்ணுனா போட்டு போட்டு நிறைய இருக்கு. அங்கேயும் கொடுத்த வந்தான் இந்த பத்து ரூபாய் கொடுத்தா அந்த பெட்டி எடுத்துருந்தான், எதை எடுத்தாலும் பத்து ரூபான்னு சொன்னேன். அப்ப இந்த பெட்டி எடுத்துட்டு போறேன் அந்த மாதிரியாக எதையை எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னா அந்த எம்பெருமானே கையில வந்துட்டு வந்துக்கோ அப்புறம் நமக்கு வேற என்ன வேணும், ஒன்றும் வேண்டாமே. அந்த மாதிரியாக அந்த கருண்யா அப்திமாதி கருணையினாலே ஆசிரியர்களுக்காக கடலையே கடைந்த எம்பெருமான் எனக்காக இருக்கான் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது அவன் எதுக்காக என்ன செய்வான், தேவர்களுக்கு கடலை கிடைங்க எனக்கு எதாவது கஷ்டம்னா அவன் பண்ணிப்பான், நான் என்ன பண்ணணும், அவன் பண்ணி எனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை எப்படி கொடுக்கணுமோ அது எம்பெருமான் பார்த்து கொடுப்பான். தேவர்கள்லாம் பேசாம தானே இருந்தா, குர்மாவதாரம் எடுக்கிறானே பிரகடீகிருதா கமடேஸ்வரேன ஒரு ஸ்லோகம். குர்மாவதாரத்தில் பெருமாள் என்ன காமிக்கிறாராம் அப்படின்னு கேட்டா எம் மேல மலையை வச்சு கடைஞ்சா கூட பரவாயில்ல அப்படிங்கிறான். வாமனாவதாரத்தில் என்ன காமிச்சாருன்னா நான் பிச்சை எடுத்தா கூட பரவாயில்ல, குர்மாவதாரத்தில் என்ன காமிச்சாருன்னா என் முதுகில மலையை போட்டு போட்டு கடைஞ்சா கூட பரவாயில்ல எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு வேண்டியது உங்களுக்கு நான் அமிர்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு காமிக்கிறேன். அதனால எம்பெருமானுடைய அந்த சுபாவம் இருக்கும் அதுல ஈடுபட்டவா இருக்காளே அவளுக்கு மற்றதெல்லாம் எதுவுமே ருசிக்காது அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்துல காருண்யா அப்தி மாதி அப்படின்னு சொல்ற. அடுத்தது இங்க சம்சாரத்துல இருக்கிற துக்கத்தை சொல்றதுக்கு ஒரு ஸ்லோகம், அதையும் இந்த ஆழ்வார் சொல்றாரு.
தாப்பை சம்பந்தி துக்கைஹி ஸ்வவிபவ மரணைஹி தாபகிருத் போக்ய சங்கைஹி துர்கத்யாஜ்ஞாதி விருத்தேஹி அனிதர விதுதேஹி அண்டகாய நிரோதாதே பிரத்விபாவோஜிதத்வாதே பிரலபு சுக பரிஸ்வங்கதச்சாசி சோச்சியம் விஸ்வம் திரஷ்டும் ந சக்தஹ நிஜ பதநயனே நாத கிருஷ்ணஸ்வநாதம் விஸ்வம் திரஷ்டும் ந சக்தஹ. லோகத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ முடியலையா, என்ன இப்படி இருக்காளே அப்படின்னு. அப்ப இவரோட வாழ முடியும். நிஜ பத நயனே உங்களுடைய திருவடியை கூட்டுக்கணும் என்பதாக நாசதி ஸ்மநாசம் தன்னுடைய நாசத்தை தன்னுடைய நாசனை பிரார்த்திக்கிற. ஏன் லோகத்தை பார்க்க முடியலன்னா அதிசோச்சியம், ரொம்ப சுகமா இருக்கிறத பார்த்தாலே பார்க்க கூட முடியல, அந்த அளவு கஷ்டப்பட்டு இவ படுற கஷ்டம் ஆழ்வாருக்கு பார்க்க முடியல. அதனால அதிசோச்சியமா இருக்கிற லோகத்தை ஆழ்வார் காண மாட்டாதே, இந்த சம்சாரிகள் நடுவில் என்று மீண்டும் என்னை உன் திருவடிகளிலே சேர்த்துக் கொள்ள வேணும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்தருடினார் அப்படின்னார். அதனால அதிசோச்சமா இருக்கக்கூடிய லோகத்தை பார்க்க முடியாமல் அந்த லோகத்தை அந்த அளவு என்ன இருக்கும், அந்த அளவு சோகப்படும்படி என்ன இருக்குன்னா அதான் ஒவ்வொரு வாட்டியும் ஒன்று சொல்ற. ஆக ரெண்டு விஷயம், ஒவ்வொரு வாட்டியும் எம்பெருமானே பரமபோக்கியனானவன்கிறத காமிக்கிறது ஒன்று இருக்கும், இந்த சம்சாரம் இருக்கும், இந்த சம்சாரத்தில் இருக்க துக்கம் இதை பற்றி ஒன்று இருக்கும். ஆனால் முதல்ல என்னன்னு கேட்டா தாப்பைஹி சம்பந்தி துக்கைஹி, தாப்பைஹி சம்சாரத்தில் என்ன கேட்டா துக்கம் தவிர வருகிறேன், ஓயாத என் ஆறா துயர் உடைக்கும் இவை என்ன உறவியல் என்ன முடியாத அளவு. உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இந்த வருஷத்துல கணக்கு பண்ணுவோம்னா அதுவே நிறையா இருக்கும். அப்புறம் அதுக்கு முன் கஷ்டம் அதுக்கு முன் கஷ்டம் அப்படின்னா எத்தனை சிக்கம், என் ஆறா துயர் விளைக்கும் இவை என்ன உலகி இயற்கை அப்படின்னு சொன்ன மாதிரி சம்சாரத்தில் தாக்கம் தவிர வேற இல்லை அப்படின்னு காமிச்சார். அது மாதிரி இன்னொரு ஸ்லோகம் தம் பலம் அதுலம் அவைத்தே தேஷா மேஷநாதம் ஸ்லோகத்துல அதை பின்னாடி பார்க்க போறோம். இப்படியாக ஆழ்வார் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு பிரார்த்தனையை நாம் இந்த திருவாய்மொழியிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆழ்வார் எம்பெருமான் ஆறு தேசிகன் திருவடிகளே சரணம்.